இவர் முத்து அண்ட் ஸ்ரீரஞ்சினி. ஆமா, இன்னைக்கு வந்திருக்கிற கெஸ்ட் ஷோ ஆரம்பிச்சது கூட தெரியாம அவ்வளவு அழகா முடிய கோதி விட்டுன்னு இருக்காங்க. இப்படிதான் எப்பவுமே பண்ணுவீங்களா ஒஃபிலியா அவர்களே? ரேடியோல பண்ணா யாருக்கும் தெரியாது, இங்க வந்து தெரியும். பரவாயில்ல, அதனாலதான் எக்ஸ்ட்ராவா என்ன சொன்னீங்க? கேள்வி பாதி கிண்டல் பாதி. எனக்கு அவசரத்துல வந்து கேடி பாதி கிண்டல் பாதின்னு கேட்க. இது ரெண்டு பேர்ல யாரு கேடியா தெரியுறாங்க உங்களுக்கு? இல்ல என்ன சொல்றீங்களோன்னு நினைச்சேன். கேடின்னு உங்களையே சொல்லிக்கிட்டீங்களா? உண்மையிலேயே நீங்க ஒரு கேடியா? நானா சொன்னேன், நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது. மைண்ட் வாய்ஸ் உங்களை கேடின்னு சொல்லிச்சா இல்லையா? இல்ல டக்குன்னு உங்களையே கூப்பிடுவீங்க கேடின்னு. நான் கேடிலாம் இல்ல, நான் ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப நல்ல பொண்ணா? ஆனா நிறைய கோவம் வருமாவே, செம்மையா திட்டுவீங்களாமே. இது யார் சொன்னது? உன் வேலையா? இல்ல இல்ல, இது ஒரு 6 பேர் கொண்ட குழு வந்து எங்களுக்கு சொல்லிருக்காங்க. ஒரு பட்ட ரெசார்ட் போட்டு யோசிச்சிருக்கோம் நாங்க. உங்களுக்கு செம்மையா கோவம் வருமா? கோவம் வந்தா கையில இருக்கிறதெல்லாம் போட்டு அடிச்சு உடைப்பீங்களா? இது யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க போட்டு கொடுத்த மாதிரியே இருக்குது எனக்கு. சரி, இது வரைக்கும் சொல்லுங்க, எதெல்லாம் உடைச்சிருக்கீங்க நீங்க இது வரைக்கும்? செல்போன் இல்ல, நான் அதெல்லாம் பாத்திரம் எல்லாம் பறக்குமா வீட்ல? புருஷன் மண்டை கூட உடைச்சிருக்காங்க அவங்க. நோ இல்ல, ஐ லவ் மை ஹஸ்பண்ட். அது செல்லமா அடிக்கிறது, பொண்ணுங்க அடிக்கிறதெல்லாம் வலிக்காது இல்ல? அப்படியே கரண்டி வச்சு தலையில அடிப்பீங்க. இந்த சப்பாத்தி கோலை எடுத்து மண்டையில போட்டீங்களா? அதெல்லாம் வலிக்காதா உங்களுக்கு? அதெல்லாம் ட்ரை பண்ணது இல்ல, ஒன்லி கை தான். கை மட்டும் செல்லம் கையே தனக்கு உதவி. அவசரத்துக்கு வேற எதுவும் கையில கிடைக்காது இல்ல? சரி, கிடைச்சா என்னெல்லாம் தூக்கி போடுவீங்க? அது போனு, அதெல்லாம் இதெல்லாம் வந்து போனது. பேப்பர், புக், நியூஸ் பேப்பர், சேர். இல்ல நான் இன்ன ஏதாவது பெருசா எதிர்பார்க்கறோம். கண்ணாடி. என்னால தூக்க முடிஞ்ச அளவுக்கு தான் நான் தூக்க முடியும். இதுக்காக பக்கத்துல பீரோ இருக்குதுன்னு பீரோல நம்ம செவுட்டி அடிக்க முடியும். ஒஃபிலியா, நீங்க வந்து ஒரு செம்மையான ஒரு ஷோ நடத்திட்டு இருந்தீங்க, இம்சை அரசி ஒஃபிலியா அப்படின்னு. யார் இந்த பட்டம் உங்களுக்கு கொடுத்தாங்க? இல்ல நம்ம ஊர்க்காரங்க மாதிரி நீங்களே உங்களுக்கு பட்டம் கொடுத்தீங்களா? ஏ அது வில்லிவாக்கமா போஸ்டர்லாம் பார்க்கல, ரசிகர்கள் வச்சிருக்காங்க. என்னோஃபி ஆக்சுவலா ஒரு டிவி சேனல்ல வந்து இப்படி அடிச்சலாம் ஒட்டுனாங்க. பவர் ஸ்டார் இன்டர்வியூ எல்லாரும் அடிச்சு ஒட்டாங்க. இல்ல இல்ல, பவர் ஸ்டார் ஒரு சைடு, இவங்க போட்டோ ஒரு சைடு வச்சாங்க. ஜனங்க என்னமோ இவங்க பவர் ஸ்டாரோட ஹீரோயினா நடிகராங்கன்னு நினைச்சிட்டாங்க. ஐயோ, பவர் ஸ்டாரோட நீங்க நிகழ்ச்சி பண்றப்போ ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சா? ரொம்ப பழசு ஞாபகம் இல்ல. அவரு பழசு இல்ல, ஐ மீன் நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப பழசு. அவர் ஸ்டார பார்த்து ஏதாவது அப்பா சொன்னே இதா சொல்லவே என்ன செவிட்டி அடிப்பாங்க. இல்ல நட்பு ரீதியில கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். சரி சொல்லுங்க, பவர் ஸ்டார் அப்பப்ப பார்த்து உங்களுக்கு பவர் 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 வரதா அப்படினா கேட்பாரா? இல்லங்க, அவர் வந்து एक्चुअली அந்த கேமரா முன்னால தான் அப்படி. நிஜத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்தாரு. அதான் எனக்கு தெரியும். சரி ஒஃபிலியா, ரீசன்ட்டா வந்து நகைச்சுவை நடிகர் சந்தானத்துக்கே வந்து மூளை லேசா குழம்பு போச்சா? ஏன்னா நீங்க அவங்களோட சேர்ந்து ஆடின ஆட்டம் அந்த மாதிரி அப்படி நாங்க கேள்விப்பட்டோம். எதுக்காக நீங்க அவரோட அப்படி ஆடுங்க? உங்க ரேடியோ ஸ்டுடியோக்கு வந்தப்போ எனக்கு நிஜமா தெரியணும். நான் பின்னாடி அத ஆல் செட் பண்ணி ஒரு 1 மந்த் தான் கண்காணிச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? இல்ல அது வந்து மறுபடியும் சொல்ற மாதிரி மகாபலிபுரம் முதல்ல ரூம் போட்டு 6 பேர் கொண்ட குழு யோசிச்சிருக்கே. சொல்லுங்க நடிகா. இல்ல அது வந்து அவரே வந்து கத்து கொடுத்தாரு எப்படி ஈஸியா. அவர் உங்களுக்கு டான்ஸ் கத்து கொடுத்தாரு? பாருங்க, நீ ஆயனோ பெரிய நாட்டிய பேர்வலி பத்மினி மாதிரி கேக்குற. என்ன கத்து கொடுத்தாரு? என்ன டான்ஸ்? சால்சா. அவர் வந்து அப்பா அங்க ஆடும்போது ஆனா தெரிஞ்சது நம்ம வந்து எவ்வளவு அசால்ட்டா வந்து கிண்டல் அடிக்குறோம்ல உட்கார்ந்துகிட்டு 1 2 3 4 தான் ஆடுறாங்கன்னு. அவர் ஒரு 4 ஸ்டெப் சொன்னாரு, அதுவே வந்து ததகா புதகான்னு என்னாலதான் 2 பேரை கட் பண்ணி வர எடுத்தாங்க. ஓகே சரி, எங்களுக்காக ஒரு ஸ்டெப் நீங்களும் சந்தானமும் ஆன டான்ஸ் நாங்க கொஞ்சம் கத்துக்கலாமா? இந்த பொண்ணுக்கு நீங்க கத்து கொடுங்களே ஒஃபி. இது சந்தா எதுங்க? அவர் நீங்க அவர்ட்ட இருந்து எவ்வளவு நீங்க கத்துக்கிட்டீங்களோ அதுல இருந்து ஒரு பாதி நீங்க கத்து கொடுத்தா கூட போதும். ஷீஸ் a terrific dancer you know. யா amazing. oh it's awesome fantastic. yeah இவங்க இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. ஏன்னா அவங்க ரேடியோ ஷோ இங்கிலீஷ்ல தான் நடத்துறாங்க. yeah you are 80% english 20% tamil. okay dance come on come on. ஸ்ரீரஞ்சினி, நீங்க கூட ஆடுங்க. அந்த கார்ல இருக்கிற வயரை புடிங்க. நீங்க பெரிய கலா மாஸ்டர் மார்க் போட போறீங்களா? சரி, இந்த ஸ்டெப் வந்து யாரோட ஸ்டெப்? எப்ப கத்துக்கிட்டீங்க? இது அவர்தான் சந்தானம் சார் வந்தாருல அந்த வல்லவனுக்கு புல்லுமா ஏதோ மூவி வந்து. ஆமா, ஓஃபி உன் கூட தான் நான் டான்ஸ் ஆடணும் அப்படிலாம் அவர் எதுமே சொல்ல. எல்லா ரேடியோ ஸ்டேஷன்ல எல்லா ஆர்ஜேஸோட ஆடி இருக்காங்க. நீ ஒருவேளை அங்க வர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா உன் கூட ஆடி இருப்பாங்க. நீங்க நான் வந்து உங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம்னு இருக்கேன் ஓஃபி. எங்க டான்ஸ் சொல்லுங்க நீங்க. சந்தானம் சார் வந்து மன்னிப்பாராங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஆடுனப்ப உங்க வீடு லேசா அதிர்வு இருந்திருக்கு. நான் அவ்வளவு குண்டா வருகிறேன், நீங்க ஒல்லியா இருக்கீங்கன்றதுக்காக நான் குண்டுலாம் இல்ல. நான் கஷ்டப்பட்டு ஜிம் போயிட்டு வரச்சேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே சொல்லுங்க ஓஃபி. அது என்ன சொன்னாரு? ஒரு நிமிஷம் இருங்களே. ஃபர்ஸ்ட் வந்து அந்த லுங்கி மடிக்கிற மாதிரி இப்படி ஏதோ பண்ணனும். இப்படி தான் லுங்கி மடிப்பாங்களா? அவர் ஓ கீழ லுங்கி. ஓகே said I don't know. ஓகே ஓகே பண்ணாரு. அப்புறம் இது ஐயோ சாரி மறந்துச்சு. என்னது இது? என்னங்க திருப்பி இப்படி பண்ணாங்க. திருப்பி இப்படி பண்ணாங்க. இங்க ஒரே ஸ்டெப் 4 வாட்டி போடுறீங்க. அவர் தான் சொன்னாரு சுண்ணாம்பு அடிக்கிறது, அப்புறம் தண்ணி அள்ளி அப்படியே ஊத்திக்கிறது. ஓ ஓகே நல்ல டான்ஸ். அஸ்ட் டைம் 2 காலையும் தூக்குறோம். நான் கால் தூக்குறேன். நான் ஸ்டெப்ல ஒரு பாயிண்ட்ல கூட கால் தூக்குறேன். என்னங்க சரியா அவங்க கோவம் ஒரு தெரியும். வாட் அ டான்ஸ் பெர்ஃபார்மர் யூ ஆர். சூப்பர். சோஃபி, ரியல் He's married. She is married to somebody called Pandama. Yeah, the Pandama. Oh, you know. Jongri, Laddu, அப்படிங்கறாங்க. நீங்க மட்டும் புருஷனே பாண்டாமாங்கறீங்க. கடையில கடையில பாத்திரம் பண்ற மாதிரி சொல்றாங்க. It's not pandom. It's வந்து panda. Oh, கரடி. ஆ, panda கரடி. புருஷனை கரடின்னு கூப்பிடுறீங்களா நீங்க? அது கரடின்னு கூப்பிடுறா. அவர் என்ன கூப்பிடுவாரு உங்களுக்கு தெரியாது. ஏய், என்ன? அவர்தான் கூப்பிடுவாரு. ஓ, சேம். அப்பலாம் சரி. Same blood now. அப்படி ஒரு மாதிரி குண்ட சப்பியா இருந்தாரா? ஆக்சுவலா அவர் நல்லா தான் இருப்பாரு. எனக்கு வந்து அப்படி இருந்த மாதிரி இருந்ததால நான் வந்து பாண்டா பாண்டா அப்படின்னு கூப்பிடுவேன். ஓகே சரி, ரீசெண்டா ரிலீஸ் ஆன நிமிர்ந்து நில் படத்துல வந்து ஓ அப்படின்னு சொல்றதுக்குள்ள நீங்க வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? ஹவ் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? இது வந்து நீங்க நாலு நாள் கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்களா, இந்த கேள்வி நம்ம கேட்கறோம், இந்த படம் பாத்தீங்களா? இல்ல இல்ல, தமிழ்நாடே இதை தான் கேக்குது. உளுந்தூர்பேட்டையில இருந்து உலகநாதன்றவர் இந்த கேள்வி கேட்கறது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த படம் பார்த்தாரு. நான் பார்த்தேன்னு சொல்லும்போது நான் கேட்டேன், நான் என்ன பாத்தீங்களா, நீங்க அந்த படத்துல வந்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. அவருக்கே தெரியல, உளுந்தூர் பேட்டையில நான் உளுந்தூர்ல கேக்குறாங்க. இல்ல ஆனா நிஜமா நீங்க எத்தனை நாள் ஷூட்டிங் போனீங்க? எதுக்கு எடிட் ஆச்சு? அது ஆல்மோஸ்ட் அந்த எஃப்எம் ரேடியோல இருந்து வேலை போகிற அளவுக்கு போனதா பாத்துக்கோங்களேன். போனோம் ஆல்மோஸ்ட் ஒரு 1 month இருந்திருக்கோம் விட்டு விட்டு. பட் நமக்கு வந்து அது ஒரு சீன் அப்படின்னு பாக்குறோம். பட் அது போகும்போது தான் தெரியுது அவங்க எத்தனை கண்டினியூட்டி அந்த ஷார்ட் எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறது. அந்த இதெல்லாம் எனக்கு அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிஜமாலே சூப்பரா இருந்தது, பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலா கோயம்புத்தூர்ல ஒரு ஷூட்டிங் பண்ணாங்க, அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது. அங்க போய் ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வா, ஏய் நாளா ஆர்ஜே தெரியுமா, எனக்குலாம் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் வந்து பெரிய ஆர்ஜேனால அது உங்களுக்கு மாதிரி ஆயிட்டனா நான் அதெல்லாம் பண்ண முடியுமா? நீங்க ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வானா வந்து நம்மளே தான் போய் எடுத்துட்டு வரணும் அதுக்கு அப்புறம். சரி ஓபி சொல்லுங்க ஓபி, இதுக்கு அப்புறம் தொடர்ந்து திரைத்துறைக்கு பணியாற்றலாம் இருக்கீங்களா? கலை சேவை செய்யலாம் இருக்கீங்க. நான் வந்து 8 மணி நேரம் ஏற்கனவே வந்து ரேடியோல வந்து கலை தாக்கி தான் சேவை பண்ணிட்டு இருக்கேன். லைட்டா இங்கிலீஷ்ல பண்றேன். ஓ ஓகே. அதனால வந்து 8 ஹவர்ஸ்க்கு மேல எங்கயோ போய் வெளிய வேலை செய்யறேன். சரி, கலை தாக்கி இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றீங்க? கல்ச்சர் காடஸ் இல்லையா? இல்ல, கலை கல்ச்சர் தான, ஆர்ட் காடஸ். மதர் ஆஃப் ஆர்ட். அட மதர் ஆஃப் ஆர்ட், கரெக்ட். கடவுளே. சரி, இப்போ இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு பிரேக் போறோம். அது வந்து அழகா இங்கிலீஷ்ல கேள்வி பாதி கிண்டல் பாதிக்கு பிரேக் எடுத்து சொல்லலாம். எல்லாரும் இங்கிலீஷ்ல உங்க ஸ்டைல்ல நீங்க சொல்றீங்க. எங்க ஓபி ஸ்டக்கா அப்படியே நிக்கிறீங்க, என்ன ஆச்சு? நம்ம ரேடியோல ஆச்சுனா பாட்டு போடுறோம். இந்த பாட்டலாம் கிடையாது, விளம்பரம் போடணும். விளம்பரதார் காசு கொடுத்து. Okay viewers of PuthuYugam, we are listening to Never Day. We are watching PuthuYugam and Kelvi Paathi. We want English. Oh, you want your show title or yes. English? Yes. Yeah. We are watching PuthuYugam channel. Question half. Come on. Making fun half. Kelvi Paathi Kindal Paathi, presented by L'Oreal Paris 6 Oil Nourish. Welcome back to L'Oreal Paris 6 Oil Nourish வழங்கும் Kelvi Paathi Kindal Paathi. இன்னைக்கு நம்மளோட பிரபல RJ Ophelia அவர்கள் இருக்காங்க. ஓ இல்ல, கோலிவுட் புகழ், நிமிர்ந்து நில் புகழ் அப்படின்ற மாதிரி அத சொல்லலாமா உங்க பத்தி? இல்லங்க, உங்க ஷோ வந்து ஆக்சுவலா வந்து ரம்யா இல்ல விஜய் ரம்யா தான் வந்து சொன்னாங்க இந்த இது இருக்குதுன்னு. அதனால சொன்னா சமுத்திரகணீஸ்வர் படத்துல வந்து நடிக்கிறதுனா ஓகே, டயலாக் இல்லனா எதுலனா கூட ஓகே, ஏதோ அங்கங்க நான் வர மாதிரி இருக்கணும் சீன்ல அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா பண்ணாங்க. 2 டயலாக்ஸ் ஐ வில் டெல், நோ மைக் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு சொல்லுங்க, என்ன ஏதோ சொல்லுவாங்கல பண்ணிட்டு. அப்புறம் நீங்க உன்னிப்பா நோட் பண்ணிருந்தீங்கன்னா எல்லா சீனுமே நான் பின்னால அங்கங்க வருவேன். அப்படியே ஆமா, என்னோட Dress ஆவது அங்கங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரையாவது கூட்டி போய் காட்டுனீங்களா உங்க கணவர் பாண்டாமா? பாண்டாலாம் அவரே கண்டுபிடிச்சாரு. ஏய் நீ தான் பின்னாடி ஓடுனது, ஏய் அந்த ஓரத்துல நிக்கிறது நீ தானா? ஆமா நான்தான். ஓகே, அதனாலபடி நீங்க வந்து அதுல வந்து அப்படி தும்முவது கண்ணு மூடி இருந்தீங்கன்னா டக்குன்னு போயிட்டு இருப்பேன். சரி ஓபி சொல்லுங்க ஓபி, நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே பயங்கரமா பேசி ஆனா RJ தான் ஆவறேன் அப்படி உருவானீங்களா? எப்படி இந்த மாதிரி கேள்வி நான் கேட்டே ஆவணும். கம் ஆன் சொல்லுங்க. ஆக்சுவலா மீடியால வரணும்னு ஆசையா இருந்தது. ஏன்னா காலேஜ்ல நிறைய ஆட்ஸ் ஆப்லாம் பண்ணுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸ்டேஜ் மேல நம்ம பண்ணும்போது அப்படியே ஆடியன்ஸ்லாம் கை. எங்க படிச்சீங்க? I studied in Holy Angels Convent. அப்புறம் பிகாம் ஸ்டெலா மாரிஸ். அதுக்கு அப்புறம் வந்து என்ன வந்து அங்க பிகாம் படிக்க வச்சது வந்து என்ன வேலைக்கு ஆள் எடுற பயோடேட்டா சொல்றீங்க. எங்க படிச்சீங்க கேட்டு ஒரே ஒரு கேள்வி. இந்த காலேஜ்ல படிச்சீங்க. அப்புறம் மாஸ் கம்யூனிகேஷன் MOP. அப்புறம் I did நம்ம இது FM ல வர்க் பண்ணும்போது MBA. MBA இதுக்கு மேல MBA வேற படிச்சீங்களா? ஏன் நீங்க இவ்ளோ படிச்சிட்டே இருக்கீங்க? இல்ல படிச்ச பொண்ணு யாரும் நம்ப மாட்டேங்கறாங்க. நிறைய டிகிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஐடியா என்னன்னா ரொம்ப இப்போ இதெல்லாம் போர் அடிச்சிடுச்சுனா going to college as ஒரு professor போலாம். தெரியும் அப்பறம் சம்மர் ஹாலிடேஸ் கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் அத பண்ணிட்டு இருக்காங்க. professorக்கு சம்மர் ஹாலிடேஸ் குடுக்குறாங்களா? நீ போய் கேட்டு பாருங்க. என்னோட ஃபேமிலிஸ்ல வந்து எத்தனை டீச்சர்ஸ்லாம் ரிலேட்டிவ்ஸா இருக்காங்க. கான் ஹாலிடேஸ்னா பேப்பர் கரெக்ஷன்லயே போவோம். ஐயோ டீச்சர்ஸ் professorsக்குலாம் ஹாலிடேஸ்லாம் கிடையாது இல்ல. நான் பாத்த வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க. சரி படிக்கிற காலத்துல என்ன ஆச்சு? எப்படி RJ ன்னு ஒன்னு உருவாகணும்னு நினைச்சீங்க? அது அப்பதான் FM ரேடியோ வந்து புதுசு சென்னையில ரொம்ப ஆசையா இருக்கும். அப்ப ரெண்டு ஸ்டேஷன் தான இருந்தது. ஹாட்டான ஸ்டேஷன்ல வந்து நிறைய தடவை நான் ஃபோன் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணுவேன் RJ வரணும்னு. அவங்க அப்போ ஏதோ ஒரு பாலிசி வச்சிருந்தாங்க, எவ்ரி டியூஸ்டே ஆர் வென்ஸ்டே நீங்க வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு போலான்னு. நான் வந்து அவங்க அந்த மாடி மேல இருப்பாங்களா 7 மாடி ஏறிட்டு கூச்சப்பட்டு திரும்பி வந்துருவேன். உங்களுக்கு கூச்சம் உங்களுக்கு எப்படிங்க ஷையா இருந்துச்சு? ஏன்னா நீங்க ஸ்டேஜ்ல எல்லாம் கூட சமயா ஆட்ஸ் ஆப்ல பண்ணுவீங்க. நானும் பெண்ணலவா, எனக்கும் அச்சம் மரம் நான் கேக்குறேன். நான் உயிரோட இருக்கேன். ஐயோ அவ்வளவு இதெல்லாம் இருக்குமல்லவா? ரீரைட் பண்றோம் பாலிசியை. ஆமா சரி அதுதான் ஒரு பயம் வரும்ல நமக்கு, அதனால திரும்பி வந்துருவேன். அதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய ஸ்டேஷன்ல வந்து திடீர்னு சொன்னாங்க ஒரு புது எஃப்எம் ரேடியோ வருதுன்னு. அது மனசுக்குள்ள நான் நிறைய வந்து இது வச்சிருந்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் RJ ஆகணும், அது இல்லைன்னா ஜேர்னலிஸ்ட், அது இல்லைன்னா எதுவும் வச்சிருந்தேன் போயிருக்கலாம். எதுவும் இல்லைன்னா மாடு மேய்க்கிறது கொளுத்து வேலை தான். இன்னும் அப்படி சொல்லக்கூடாது, அது வந்து டிக்னிட்டி ஆஃப் லேபர். எவ்வளோ ஒரு இதெல்லாம் வந்து இப்போ ஒழுங்கா நிக்குதுன்னா யாரோ ஒருத்தர் ஒழுங்கா கொளுத்து வேலை பண்ணி. சோ அதனால அதுக்கப்புறம் காப்பி ரைட்டிங் இது பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா காப்பி ரைட்டிங் கிடைச்சது. அப்புறம் ஏதோ ஒரு இதுல டெக்னிக்கல் ரைட்டர் ஜாப் கிடைச்சது. இதுவும் அந்த ஆடிஷனும் வந்து انا நீங்க எல்லாம் டெக்னிக்கல் ரைட்டிங் பண்ணி அதுல கூட அக்கா மவளே இந்து அப்படின்ற மாதிரி தான் எழுதி இருப்பீங்க. உண்மை இல்லவா இது? நான் வந்து இன்னும் லோக்கல் ஆடியன்ஸ்க்கு புரியற மாதிரி we would have taken technology to the masses. உங்களுக்கு எல்லாம் பீட்டருக்கு தெரிஞ்ச என்ன ஆக போகுது? காய்கறிக்காரர்லாம் Facebook அக்கவுண்ட் வச்சிருக்காரு. யூ கேதே எங்க ஒரு காய்கறிக்காரர் வந்து Facebookல அக்கவுண்ட் வச்சிருக்காரு. ஆமா எங்களுக்கு டெய்லி ஃபோன் பண்ணுவாரு. அவர்தான் வெஜிடபிள் அப்டேட்ஸ் பிரைஸ்லாம் சொல்வாரு. அவர்லாம் Facebookல இருக்கிறாரு. சோ அவங்களுக்குலாம் வந்து எளிய முறையில் எப்படி தொழில்நுட்பத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ன மாதிரி ஆளுங்களா போயிருந்தா பண்ணிருப்போம். சூப்பர்ங்க, ஜாலி. ஆனா நீங்க வந்து RJ ஆயிட்டீங்க. அப்ப ஃபைனலி எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு RJ நான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு? இன்னும் கூட ஆகலன்னு நினைக்கிறேன். என்னங்க இது, நீங்க வந்து IRF அவார்ட்லாம் வாங்கிருக்கீங்க, இந்தியன் ரேடியோ எத்தனை அவார்ட் வாங்கிருக்கீங்க? ஆனந்த விகடன் கூட உங்களுக்கு பெஸ்ட் RJ அவார்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம தான் ஏன் RJ அப்படினு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டோம்னா அதுக்கு அப்புறம் நம்ம வந்து திமிரு புடிச்சிக்கும்ல. நம்ம இல்ல நான் RJ ன்னு சொல்ற திமிரு, நான் தான்டா RJ அப்படினு சொல்றது தான் திமிரு. கரெக்ட். நீங்க என்ன கஜினி படம் பார்த்துட்டு வந்தீங்களா? சரி அப்ப இம்சை அரசி அப்படிங்கற அந்த பிராண்ட் நான் ஒஃபி ஒஃபி இம்சை அரசி கிடையாது. ஐ அம் நாட் ஒஃபி, ஐ அம் 80% இங்கிலீஷ் 20%. ஐயோ கடவுளே, அப்போ இப்பதான் இம்சை ஜாஸ்தியா இருக்கு உங்கள்ட்ட. சரி ஓகே சொல்லுங்க, டார்ச்சர்லாம் எப்படி பண்ணுவீங்க? ஃபோன் பண்ணி இம்சை எல்லாம் பண்ணுவீங்களே? சரி அப்படிலாம் இல்ல, அவங்க ஃபோன் பண்ணும்போது அவங்களே பொதுவா ஏதாவது வார்த்தை விட்டுருவாங்க. நாம அதுல இருந்து சும்மா அதை எடுத்து கொடுத்தோம்னா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல, கேடி பாதி கிண்டல் பாதி அந்த மாதிரி வருவாங்கல்ல, அவ்வளவுதான். நாங்கலாம் வந்து அப்படியே ரூம் போட்டு இன்னைக்கு ஒரு வருவார்ல ஒரு வந்து இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணி நம்ம கலாய்க்கணும் அப்படிலாம் நோட் பண்றது இல்ல. ஓஹோ லைக் தட். அப்ப நான் Facebookல இருந்து ஹே ஓஃபி யூ ஆர் சோ கியூட் யா ஐ லவ் லிஸ்னிங் டு யுவர் ஷோ யா அதெல்லாம் சொல்லுவோம். ஒரே சந்தோஷமா இருக்கும். ஆனா வெளியே வந்து அது காட்டிக்காத மாதிரி அப்படின்னு வந்து ஸ்மைலி போட்டுருவோம். உள்ள வந்து ஒரு 40 பேர் கிட்ட காட்டுவோம். ஏ சி சி நோ இன்னும் கூட 8 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, இப்போ ஆல்மோஸ்ட் 7 years now in radio. இப்போ கூட வந்து யாராவது உங்க ஷோ சூப்பரா இருக்கு அப்படின்னு போட்டாங்கன்னா வந்து உடனே எடுத்து எல்லாரையும் காட்டுவோம். ஏய் பாரு. ஓகே, உங்களுக்கு ரெகுலரா ஃபோன் பண்றவங்க யாரெல்லாம்? தேனா பட் விஜயமாலா, வசரவாக்கம், லதா அருண், புஷ்பலதா, கலை, அவர்தான் கோயம்பேடு, இந்த ஊரப்பாக்கம் பார்த்திபன், அப்புறம் இந்த மயிலை பட்டாபின்னு ஒருத்தர், அவர் இப்ப அவ்வளவு ரசிகர் மன்றலாம் வைப்பாரு. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இப்ப டக்குன்னு சாரிங்க யாராவது பேர் விட்டுட்டேன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. انا ஓஃபிக்கு டெடி பேர் பாண்டா பேர்லாம் வந்து உங்களுக்கு கிஃப்ட்லாம் வருமா? அதெல்லாம் வரும், நல்லா வரும், நல்லா இருக்கும். இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன ஓஃபி? ஒரு 5 டிப்ஸ் கொடுங்க. நீங்க என்ன சொல்றத பார்த்தா இன்னும் நீலாம்பரிக்கு அடுத்து ஊர்ல கோவக்காரி நான் தான்ன்ற மாதிரி இருக்கு. இல்லங்க, சம்மர் வெயில் தாங்காம நீங்க சாக்ஸ்லாம் போட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா நீங்க வந்து படிச்சிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு ஒரு நல்ல என்ன கோவத்தை கண்ட்ரோல் பண்ண டிப்ஸ்? கோவத்தை கண்ட்ரோல் பண்ண டிப்ஸ், உச்சி வெயில் ஆடாம சேம் நின்னா கோவம் போகுமா? இல்ல, யூத் போர்டின் பட்டு தூங்கிடணும். யூத் போர்டின் பட்டு ஓகே ஒண்ணு வேற அது ஃபாலோ பண்ண கொஞ்சம் கஷ்டம். ஏதாவது எங்கேயாவது ஓடி போயிடணும்னு நினைக்கிறேன். தனியா யாரும் இல்லாத இடத்துல தனியா ஒரு ரூம்குள்ள போயிட்டு பாத்ரூம் வேற யாரும் இருக்க மாட்டாங்கல்ல ஹோப்ஃபுல்லி. ஆனா இப்பெல்லாம் நம்ம ஊர் பாத்ரூம்ல கத்துனா எதிர் ஊடு 4 வீட்டு கேக்குது. அங்கே அங்கேயே போய் கத்துறேன். டாப் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுக்கோ, வேற ஒன்னும் சவுண்டும் கேட்காது. அவ்வளவுதான். 2 அப்புறம் you are the most creative person. ஒண்ணுல 10 வரைக்கும் என்னன்னு வாங்கல, நான் ட்ரை பண்ணது இது வரைக்கும். probably I think it works out. so நீங்க ஜெமினி படத்துல வர்க்காச்சு அப்படி ஃபீல் ஆச்சுனா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வந்து பாட்டு கேக்கலாம். நீங்க 94.3 டியூன் பண்ணி கடவுளே அடுத்த தலகாணி வந்து போறோம். அந்த இயர்ஃபோன்ஸ் நல்லா வச்சுட்டு எங்கேயாவது போய் உட்காந்துக்கோங்க, தனியா பாட்டு கேளுங்க. இதான் நாலாவது சொன்னேன் கணக்குல வீக்கு. இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகலாம் ரொம்ப கஷ்டம். நீங்க இமயமலைக்கு தான் போனோம். நீங்க பேசுறீங்களா ஹிந்திலாம்? मुझे हिंदी मालूम है, बहुत अच्छा मालूम। मैं बात करूंगी मगर आप समझ नहीं पाऊंगी। ठीक है ठीक है। எப்பவும் இவ்ளோ கத்துக்கினே நீ எங்க இருந்து வருது இதெல்லாம்? अंदर से आ रहा है। ஐயோ இல்ல இல்ல இனிமே தமிழ்ல பேசுங்க. ஓகே ஓஃபிலியா சொல்லுங்க, நீங்க வந்து ஆர்ஜே ஆன பயணத்தை பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து ஊர்ல நிறைய பேர் ஆர்ஜே ஆகணும் அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு வேலை இது. ஆர்ஜே ஆகணும்னா என்ன பண்ணணும்? நீங்களே சொல்லாமேங்க. இல்லங்க நீங்க தான் கெஸ்ட், நான் ஹோஸ்ட், இதெல்லாம் நான் சொல்ல கூடாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? இல்ல தெரியுங்க. ஆனா நம்ம ஜனங்களுக்கு ஆர்ஜே ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமா? என்ன குவாலிட்டிஸ்? இல்ல நிறைய பேர் வந்து ஏய் நீ இவ்ளோ பேசுறியே நீ எல்லாம் பேசாம ஆர்ஜே ஆயிடலாம் அப்படிமாங்க. செம்மையா இருக்காங்க அப்பலாம். ஏய் இல்ல நல்லா பேசினா நிஜமா ஆர்ஜே ஆகலாம். அதோட சேர்ந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், இந்த மாதிரி ஜெனரல் நாலேஜ்லாம் நல்லா இருக்குமா? பொது அறிவு. ஆமா, ஏன்னா நம்ம வந்து லிசனரோட இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கே நமக்கு பதில் தெரியாம மண்டு மாதிரி இருந்தோம்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும்ல. சோ ஓரளவுக்கு அப்டேட்டா அந்த இதெல்லாம் வச்சுக்கணும். அப்புறம் வந்து என்னங்க இப்படினா இது நல்ல லிசனிங் கெபாசிட்டி இருக்கணும். एक्चुअली அந்த ஆர்ஜினா வந்து ரொம்ப பேசணும்னு வாங்கல்ல, அதுக்கு ஈக்குவலா வந்து கேட்கவும் தெரிஞ்சிருக்கணும். சரி, இங்க பிரேக் போறோம். நம்ம அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு ஆர்ஜே மாதிரி ஒரு ஃபோன் கால் மட்டும் எங்களுக்கு பேசி காமிக்கணும். ஓகே ஓகேங்களா? யாரோ ஃபோன் பண்ண போறாங்க. முத்து உங்களுக்கு ஃபோன் பண்ண போறாரு. முத்து ஃபோன் பண்ண போறாரு. முத்து எதுங்க அவங்க கிட்ட ஃபோன் பண்ண போறாரு? நீங்க வந்து என்னது ஊரபாக்க முலகநாதன் நீங்க தான். ஊரபாக்க பார்த்திபன். சரி ஓகேங்க, பார்த்திபன் ஏதோ ஒன்னு. சரி ஃபோன் பண்ணலாம். ட்ரிங் ட்ரிங். எதுக்குமா ஃபோன்? ஹலோ ஹலோ. சொல்லுங்க சார். யாருமா பேசுறது? எனக்கு நீ தான் ஃபோன் பண்ணீங்க. நீங்க சொல்லுங்க. நான் ஊரபாக்கத்துல பார்த்திபன் பேசுறேன். பார்த்திபன் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பேசி. இருக்கேம்மா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு பார்த்திபன். என்ன வேணும் சொல்லுங்க? மசால் தோசையும் கெட்டி சட்னியும் வேணும் தா. ஏன் பார்த்திபன் நீங்க வந்து எல்லாமே கேட்பாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு எஃப்எம் ரோடல தெரியாதுன்றதால இந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு சொல்றீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க மனசை உங்களுக்கு நான் மனசை பறி கொடுத்துட்டேன். ஐயோ அப்படியே பார்த்திபன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு 3 குழந்தைங்க இருக்கு, கல்யாணம் தான் ஆகல. சரி, நான் அந்த மனசு வந்து அப்படியே பத்திரமா பார்சல் பண்ணி நீங்க கேட்ட ஐட்டமோட உங்களுக்கு திருப்பி அனுப்பி வைக்கிறேன். அது அப்படியே உங்க வைஃப் கிட்ட போய் கொடுத்துருங்க. ஓகேயா? ஓகே, நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே, இதானே எதிர்பார்த்தேன். வெரி நைஸ். இதான் எதிர்பார்த்தேன். ஆமா, இதுதான் நான் உங்கள்ட்ட எதிர்பார்த்தேன். செம்மையா வந்து கொடுத்துருக்கீங்க. இதுக்கு மேல தாங்க முடியாதுங்க. ஒரு பிரேக் போறோம். இது லாரியல் பாரிஸ் 6 ஆயில் நரிஷ் வழங்கும் கேள்வி பாதி கிண்டல் பாதி. அதான் எக்ஸ்பிரஷன் குடு சொன்னது. இது கேள்வி பாதி கிண்டல் பாதி brought you by L'Oreal Paris 6 Oil Nourish. நம்மளோட இன்னைக்கு RJ Ophelia இருக்காங்க. RJ VJ நடிகை. VJ எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருந்துச்சு Ophelia உங்களுக்கு? நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது. எப்பயாவது நீங்க தான் ஒஃபீலியான்னு மக்கள் ரெகக்னைஸ் பண்ணி உங்க கூட்டம் அப்படியே அலமோதன சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா? கூட்டம் அலமோதனது இல்ல, ஆனா இந்த ஓபி பண்ணுவோம்ல. ஓபினா என்ன தெரியும்? ஓபி அப்படினா வந்து ஸ்டுடியோவே தூக்கி வெல்ல போய் உட்கார்ந்துறோம். இப்போ நீங்க வந்து ஜாலியா ஏசில பண்றீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஆபீஸ்ல யாரோ ஆகல என்ன இங்கேயே உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் இது வெளிய போய் வெயில்ல எல்லாம் பண்ணுங்க அப்படினு பஜ்ஜி கடை சொஜி கடை எல்லாம் உங்களுக்கு அனுப்புனாங்கன்னு வெச்சுங்க. இட்ஸ் வெரி எஃபெக்டிவ், யூ கேன் ட்ரை இட் அவுட். வெளிய ஆட்டி வெச்சாங்களா அங்க, அது போய் தான் அவுட்டோர் பிராட்காஸ்டிங். ஓகே, அதுதான். என்ன சொல்லுவானே மறந்துட்டேன். இல்ல நீங்க ஏதோ அலமோது அப்படியே ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி மக்கள் நான் அதெல்லாம் SMS Facebookல தான் வரும் நிறைய. அந்த இல்ல இல்ல நேர்ல யாரான வந்து ஏதாவது நேர்லலாம் யாரோ ஓஃபிமா மயோ நான் ஒரு ஷோ கேட்காம தூங்கவே மாட்டேன் அப்படிமா நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பாக்குறேன் நீ தூங்க தான் கூடாது அப்படினு சொல்லிருக்கீங்களா? நல்லா இருக்குல. இதுவரை இந்த மாதிரி நான் சொல்லி சமாளிச்சது இல்ல. தெரிஞ்சிருந்தா ப்ரோமோ யூஸ் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் வரும் அப்பப்போ. அதெல்லாம் அன்பு பாசத்துல சொல்றது. அதெல்லாம் ஓகே. வெளிய போகும்போது நம்ம அந்த இதெல்லாம் அவங்களோட கருத்து கேப்போம். கருத்துக்கு அந்த சாமிங்க போயிட்டு இதெல்லாம் கேப்ப. நான் அவங்கள சொல்ல லிசனர்ஸ் சொல்ல போய் கேப்போம். சோ அவங்க அந்த கருத்து கவிதை தத்துவம் ஜோக்ஸ்லாம் சொல்வாங்க. சோ அது சொல்லும்போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா கும்பல் கூடுமே. அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. மின்ட்ல பாரிஸ் கார்னர் சைதாபேட்ல எல்லாம் நடந்துருக்குது. போலீஸ் வந்து அப்புறம் என்ன மேடம் ஏன் இப்படி ரோட்ல பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதுகாப்பா அனுப்பி வச்சாங்க. பேஸ்புக்ல பாக்கலாம் நீங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு. நான் சென்டர்ல இப்படி மைக்கோட நிப்பேன். என்னை சுத்தி அப்படியே ஒரே கும்பலா இருக்கு. ஒரு பட ஒரு சுரவழி கிளம்பியதே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல நிப்பீங்க. நீங்க வந்து பப்ளிக் போனா பப்ளிக்ல போனா உங்களை போட்டோ எடுக்கிற தனியா ஒரு போட்டோகிராஃபர் வேலை வச்சிருக்கீங்களாமே? உண்மையா அது? இப்ப யாராவது வந்தாங்களா என் கூட? எப்படி பாரு நான் எப்படி சிங்கிளா வந்துருக்கிறேன் நானு. ஏன்னா அவசர கூப்பிட மறந்துட்டாங்க. போட்டோகிராஃபர் இல்ல, ஜெனரலா ஷூட்லாம் போகும்போது வேர்த்து கொட்டும்ல, திரும்பி பார்த்தோம்னா எங்க நம்ம வந்து அந்த சீன்ல இருந்து வெளியே போயிட்டு கர்ச்சீஃப் எல்லாம் தேடி எல்லாம் எடுக்க முடியாது பேக்ல இருந்து. சோ அந்த அவசர ஆபத்துக்காக அங்க ஒருத்தங்க இருப்பாங்க. இது எல்லாருக்குமே நிறைய எல்லா விஜேஸ்மே ஆல்மோஸ்ட் இருப்பாங்க. அவங்களோட அந்த தனி பாட்டில் ஸ்நாக்ஸ், நீங்க சொன்ன ஆப்பிள் ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ், அதெல்லாம் வந்து நாங்களே காசு கொடுத்து வாங்கிட்டு சொல்லுவோம். நீங்க ஏதோ ஜூஸ் கடையில இருக்கிற மாதிரியா ஆப்பிள் ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ், அவங்க குடிக்கிற ஜூஸ் அளவுக்கு ஒருத்தர் வச்சுக்கலாம், அந்த மாதிரி அவ்வளவு வாங்கி குடிப்பாங்க. ஓஹோ, வெரி நைஸ். நீங்க ஏதாவது சொல்லி பாருங்களேன், இந்த சோப்பே சோப்பே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இப்ப சொன்னது இது இதுவா? இதெல்லாம் நாங்க நிறைய வித்துருக்கோம். யார்லயே எப்படி பாசியோ சிம்மை சாயோ வாங்குறீங்களா? அப்புறம் புதுயுகம் டவுன்ல காய்கறி கடை ஓபன் பண்ண போறீங்களா? உங்க வாய்ஸ்ல வந்து அந்த ஒரு தனித்துவம் இருக்கு, அதனால தான் நான் கேக்குறேன். அது தனித்துவம் எனக்கே தெரியும், அதான் நீங்க கேட்டீங்கல்ல. அப்பெல்லாம் இப்பயாவது கொஞ்சம் ஃபேஸ் நம்மளுக்கு வெளியே தெரியுது, அப்ப வந்து அது தெரியாது இல்ல. ஆனா வாய்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இது இந்த பாண்டி பஜார் ஷாப்ல எல்லாம் நம்ம யாருமே நமக்கு தெரியாதுன்ற நம்ம எப்போதும் போல ஜாலியா போயிட்டு என்னங்க 10 ரூபாய் சொல்றீங்க ஹேர் பேண்டு, ஐயோ 5 ரூபாய் கொடுங்க அப்படின்னு போது அவன் நிமிந்து பார்த்துட்டு அவர் வந்துட்டு இல்ல நீங்க எஃப்எம்ல பேசுங்களே நீங்க வந்துருச்சா ஐயோ தெரியுதா அதுல இருந்து வந்து 10 ரூபீஸ்க்கே வாங்கிட்டு வந்துடுறது. ஓகே, சூப்பர். சரி, உங்ககிட்ட வந்து இன்னும் சில கேள்விகள் டக்கு டக்கு நீங்க இதுக்கு பதில் சொல்லணும். ஓகே ஓகே, உங்களுக்கு பிடிச்ச நடிகரே டக்கு ப்ளீஸ். வெரி பேட் ஜோக். 1985 ல வந்து ஜோக் என்ன சொல்லினே, அதுலயும் தப்பு. நான் 2 வாட்டி டக்கு டக்குன்னு சொல்ல சொன்னேன், ஒரே ஒரு தடவை சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் மந்து. சரி, பிடிச்ச நடிகரே ஜாகிஜான், ஜிம் கேரி. பிடிக்காத நடிகர் ஒரே ஒரு நடிகர் தான் கேட்டேன். பிடிக்காத நடிகர் யாருமே கிடையாது. சரி, ஓகே, பிடிச்ச நடிகை நடிகை வந்து யோசிக்கிறேன். டக்குன்னு வாயில வந்து பேர் சொல்ல முடியாதுல்ல. சிம்ரன் ரொம்ப பிடிக்கும். சிம்ரன். ஓகே, சரி. இந்த காலத்து ரேடியோல உங்களுக்கு பிடிக்காத விஷயம்? சில நல்ல சாங்ஸ் வரும், ஆனா மூவி கேள்விப்படாத மூவியா இருக்கும். அதுல இருந்து பாட்டு வந்து போட விடமாட்டாங்க, இல்ல போட முடியாது அப்படி இருக்கும். எனக்கு அப்ப வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கோவம் வரும். ஏன்னா பாட்டு நல்லா இருக்கு போடலாம் இல்ல, அந்த மாதிரி. இப்பயே வந்து ரீசெண்டா வந்து நிறைய மூவிஸ்ல அந்த மாதிரி இருக்கு. வேற ஆர்ஜேஸ் கிட்ட பிடிக்காத விஷயம், இந்த காலத்து ரேடியோல ஏதாவது இது ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம்? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நான் என்னவோ பெரிய ஒரு பிஸ்தா மாதிரி. ஓ இல்லையா? நோ நோ நோ. ஐயோ, நான் ஒரு உளுத்தம் பருப்பு. என்னங்க நீங்க? நோவா என் ஆர்ஜிஸ் கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன இருக்கும்? இந்த மாதிரி யாரும் பேசுவோம்ல, அதை நானே பண்றதுதான். லைவ்ல பேசும்போது நமக்கே தெரியாது, நம்ம வந்து குட்டியா பேசுற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். அங்க திடீர்னு கிளாக் பார்த்தா 2 மினிட்ஸ்ல இருக்கும். ஐயோ 2 நிமிஷமா பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் பேசினா பிடிக்காதுதான். தினமும் பண்ற விஷயம் பல்லு தேய்க்கிறது, குளிக்கிறது. இன்னும் தினமும் பிறந்த ப்ரே பண்றது, என்ன சொல்றது. ஓஹோ, சரி, ஓகேங்க, சூப்பர்ங்க. ஒஃபீலியா, எங்களுக்காக அந்த கந்தர்வ குரல்ல ஒரு பாட்டு பாடுறீங்க. என்ன பாடு பாடலாம்? ஏதாவது ஒரு பாட்டு, 1-2 ஆசைகள் பாட்டு உங்க குரல்ல நான் கேட்டேன். ஓகே, இது இது பாடலாம். பாபா Black Sheep have you. ரொம்ப யோசிச்சு இதுதான் கொண்டு வந்தியா? ஏன் 3 bags full, 3 pillows, 1 for the master and 1 for the dame. Sir, ஒரே நேரத்துல 1, 2, 3. இதெல்லாம் ஒரு பாட்டா? இது வெச்சல பாட்டு இருக்கா? What is this? Come on. Bits of paper, lying on the floor, lying on the floor, makes the place untidy. No, please. இப்போ பூலோகம்னு ஒரு படம் வந்துல, ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்ல டாட்டூ ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, பரவாயில்லைங்க. பாட்டு கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையா? இல்லனா நான் இஷ்டத்துக்கு பாடி இருப்பேன்ல. சரி, பாடி பரவாயில்லை. டாட்டுவ நீ காட்டுவ, காட்டல நான் கூட்டுவேன், ஊரை கூட்டு. இந்த பாட்டு அப்படிதான் இருக்கும். இந்த பாட்டை பாட ஊரோட எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. ப்ளீஸ், அந்த பாட்டு அப்படிதான் இருக்கும். ஊர் கூடிடும், நல்லா இருக்கும். ஏன் பாடு பாடு, நீ கேள்விப்படுறது இல்ல? இல்ல, கேள்விப்படுறது இல்ல. அப்பதான் பாடுவேன். டாட்டுவ நீ காட்டுவ, காட்டுல நான் கூட்டுவேன், ஊத கூட்டுவேன். அதே கீழே இப்படி பாட்டு பாத்தா வர பாட்டும் பின்னாடி போயிட்டு. ஓகே, ஓகே. இது வரைக்கும் நீங்க பண்ணதுல சமையல் டிசாஸ்டர், பிகெஸ்ட் சமையல் டிசாஸ்டர்னா இது? இல்ல, நான் வந்து அப்படியே போய் சமையல் இதுல விட்டு சமைக்க சொன்னா எதுவுமே பண்ண மாட்டேன். ப்ராப்ளி வெந்நீர் கொதிக்க வைப்பேன், நூடுல்ஸ் பண்ணுவேன். சரி, எவ்வளவு பெரிய சமையல் அது? தோசை, இட்லிலாம் மாவுலாம் ஆட்டுவேன் நான். ஆனா ரெசிபி பார்த்து பண்ணா கரெக்ட்டா பண்றீங்க? ஆமா, பண்ணுவேன். நான் பிரியாணி எல்லாம் பண்ணியிருக்கேன். இல்ல, ரெசிபி பார்த்து நிறைய பண்ணி நான் கேக்கே பண்ணுவேன். கேக் பண்ணி ஆபீஸ்க்குலாம் எடுத்து போய் கொடுத்துருக்கேன், யாருக்கும் எதுவுமே ஆகல. சரி, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓஃபி, நீங்க வந்து இந்த கேக்கோட ரெசிபியை முழுக்க முழுக்க தமிழ்ல சொல்றீங்க, ஒரு ஆங்கில வார்த்தை கூட உபயோகிக்காம. நீங்கள் அந்த காகிதத்தை கொடுத்தீர்கள் என்றால் நான் பார்த்து அப்படியே படிப்பேன். படிப்பதல்ல இது, நீங்க பேச வேண்டும். எப்படி கூறுவேன் எங்களுக்கு தெரியாது, நீங்க எப்படி வேணாலும் கூறுங்க. கண்டிப்பாக அந்த கேக் அப்படின்ற விஷயத்தை ஃபுல்லா தமிழ்ல எப்படி பண்ணணும் நீங்க சொல்லணும். ப்ளீஸ் C A K E என்பதற்கு தமிழ் சொல் எனக்கு தெரியாது, நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லணும். அடுமனை இருக்கா? அடுமனைனா பேக்கரியில அடுமனையில் விற்கப்படும் பொருள் பொருள் பதார்த்தம் பதார்த்தம். சரி ஃபுல்லா சொல்லுங்க. பதார்த்தம்னு சொல்லிடலாம், அடுமனை பதார்த்தம். ஒரே நிமிஷத்துல சொல்லணும் ஆஃபி. கம் ஆன், முழுக்க முழுக்க தமிழ்ல. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நாங்க தமிழ் வரணும்னு சொன்னோம். பிரபல ஆர்ஜே இம்சையரசி ஒஃபீலியா அவர்களுக்கு கேக்கை எப்படி சொல்வது என்று வரவில்லை. நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு கேக்கல? ஆமா ஒழுங்கா சொல்லிரு. எல்லாரும் சொன்னேன் நானு, அந்த கேக்குக்கே சவ டென்ஷன் ஆயிடும். ப்ளீஸ் கேக்குற மாதிரி சொல்லுங்க. கேக்கலையா? கேக்கு முதலில் மைதா மாவை எடுக்க வேண்டும். அளவெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பேப்பரில் தான் குறித்து வைத்திருக்கின்றேன், காகிதத்தில் குறித்து வைத்திருக்கின்றேன். நீங்கள் பிறகு கேட்டுக்கொள்ளவும் வலையில் தேடி எடுத்துக்கொள்ளலாம். எந்த வலையில? உலகளாவிய வலை, அந்த வலை. மைதா மாவு எடுக்க வேண்டும், பால் சேர்க்க வேண்டும், சர்க்கரை நிறைய சேர்க்க வேண்டும், கொஞ்சம் கூட்டி படித்துக் கொள்ளுங்கள். நன்றாக பிசைய வேண்டும், கிளற வேண்டும், மூஞ்சியில இருந்து அடிக்க வேண்டும். அது நீங்கள் செய்து முடித்த பின்னர் யாருக்கு கொடுக்கின்றீர்களோ அவர்கள் செய்வார்கள். அப்புறம் என்ன ஒரு முக்கியமான, இங்கே வரைக்கும் வந்தது குறுக்கால் பேசி கடுத்து விட்டீர்கள். மக்கு மந்திரியாரு, வெண்ணெய் 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 சேர்க்க வேண்டும். அதற்கென்றே பாத்திரம் இருக்கின்றது, பல அங்காடிகளில் பல்பொருள் அங்காடிகளில் கிடைக்கும். அந்த பாத்திரத்தை வாங்கி வெண்ணெயை ஓரத்தில் எல்லாம் நன்றாக தடவ வேண்டும். அனைத்தையும் சேர்த்து அதில் கொட்ட வேண்டும். பதமான நிலையில் இருக்க வேண்டும், ஊற்று வருவதற்கு ஏற்றாறு போல் இருக்க வேண்டும். அப்படியே தூக்கி அந்த அந்த இதுல TLI MAX என்பது ஆங்கில வார்த்தை, அந்த படை இந்தியில் பயன்படுத்துவார்கள். அந்த பொருளுக்குள் இதை வைத்து அந்த எந்த தட்பவெட்ப நிலை என்பதையும் நீங்கள் வந்து வலையில் தேடி தெரிந்து கொள்ளலாம். பொத்தானை அழுத்தி விட்டு காத்திருங்கள். சூப்பர் டேலண்டட் அண்ட் யூ சோ ஃபன். நாங்க ஷோலே வந்து நாங்க அவ்வளவு சிரிச்சு சிரிச்சு we've been doing the show. எல்லாரும் வந்து கேமராமேன்லாம் யோசிக்கிறாங்க, அம்மா சிரிக்கிறத நிறுத்துங்கம்மா அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஆமா இப்போ ஷோ முடியுமான்னு அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்றத நம்ம இப்போ முடிச்சு ஆகணும். Thank you so much for joining. Thank you so much. Thank you. I too enjoyed. Super. என் வயசுல யூத்தோட பேசும்போது ரொம்ப நல்லா இருந்துது. உண்மை ஒத்துக்கறேன்.